வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காராபூந்தி பண்ணிடலாம். மாவை சளிச்சு தான் பண்ணணும். ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு இந்த சல்லடையில் சேர்த்துருக்கேன். இதை சளிச்சிடலாம். சளிச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம். தோசை மாவு பார்த்த விட கொஞ்சம் திக்காக கரைக்கணும். கரைச்சாச்சு. இந்த மாதிரி கரைச்சிக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. நான் இந்த பூந்தி கரண்டி யூஸ் பண்ணி தான் பூந்தி போட போகிறேன். ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து இந்த கரண்டியில் அப்படியே ஊற்றி விட்டுறலாம். கரண்டியை ஓரளவு ரொம்ப ஹைட்டுக்கு கொண்டு போகாமல் எண்ணெய்க்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பிரட்டி விட்டுறலாம். கராபூந்தியை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் எந்த அளவு இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொஞ்சமாகவே காராபூந்தியை போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிரட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. இதனுடைய பபிள்ஸ் எல்லாம் நான் அடங்கினோன்னே எடுத்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் காராபூந்தி கிறிஸ்பாக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். அடுத்து ஓமப்படிக்கு இந்த சல்லடையில் ஒரு கப் கடலை மாவு, கால் கப் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். நீங்கள் மிளகாத்தூள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க, காரமாக இருக்குன்னா வேண்டான்னா விட்டுருங்க. உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிக்சர் போட்டதுக்கப்புறம் கடைசியில் உப்பு மிளகாத்தூள் சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் கால் டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். அது கூட சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் பிழியறதுக்கு நல்லா வரும். இந்த அச்சில் தான் ஓமப்படி பிழிய போகிறேன். இதை முறுக்குழக்கில் சேர்த்துடலாம். முறுக்குழக்கில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். மாவை முறுக்குழக்கில் சேர்த்தாச்சு. கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஓமப்படியை பிழிஞ்சிடலாம். இப்படி சுற்றி இப்படி பிழிஞ்சிக்கங்க. ஸ்டவ்வோட தீயை குறைச்சி வச்சுருங்க. ஓமப்படி வேகமாக வெந்துடும். இந்த பபிள்ஸ் எல்லாம் லைட்டாக அடங்கினோடனே பிரட்டி போட்டுடலாம். பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு, இப்போ பிரட்டி போட்டுடலாம். இந்த சைடும் வேகமாக வெந்துடும். இந்த சைடும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஓமப்படி ரெடி ஆயிடுச்சு. அதே எண்ணெயிலையே கால் கப் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இந்த கடலைப்பருப்பெல்லாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். அடுத்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டோம்னா மிக்சர் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இன்னும் வேணால் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். அடுத்து அதே எண்ணெயிலேயே கால் கப் போகிற பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வறுபடட்டும். பொட்டுக்கடலை ஏற்கனவே கிறிஸ்பாக தான் இருக்கும், அதனால் வேகமாக வறுபட்டுரும். வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் சூடாக தான் இருக்குது, அதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாயிடுச்சு, எடுத்துடலாம். போட்டு எடுத்து வச்ச ஓம்படியை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்சர் ரெடி பண்ணிடலாம்.
காரா பூந்தி இதில் சேர்த்துடலாம். அது கூட ஓம் பொடியை சேர்த்துடலாம். அது கூட வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கருவேப்பிலையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காய பவுடர் சேர்க்கணும். ஏற்கனவே காரா பூந்திலையும் ஓமப்பொடியிலையும் உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போது இதில் வந்து அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான சூப்பரான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.